வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய இலாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக இப்படியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்து மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அதனூடாக நல்லறங்களை சரியாக செய்து பூரணமான கூலியை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லா, அந்த அடிப்படையில் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் 46வது கிளிப்பில் நாம் இருக்கின்றோம். தொடராக குர்ஆனை பற்றி பார்த்து வருகின்றோம். குர்ஆனை நாம் ஓதும் பொழுது எந்த சூழ்நிலையில், எந்த நிலையில் குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், அந்த குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஹதீஸ்களை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து, அத்தனை ஹதீஸ்களுக்கு மத்தியில் நாம் குர்ஆனை ஓதும் பொழுது உள்ளத்துக்கு இறையச்சம், தக்வாவை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு இலகுவான வழிமுறை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி வருகின்றேன். குர்ஆனை ஓதும் பொழுது அந்த இடத்திற்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்றது. குர்ஆனை ஓதும் பொழுது அந்த இடத்துக்கு மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள். குர்ஆனை ஓதும்போது அவர்தான் உலகத்திலே மிக சிறந்தவர். குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இப்படி பலவிதமான சிறப்புகளோடு அந்த குர்ஆனை கையில் எடுத்து ஓத வேண்டும் என்ற வழிமுறையை நான் நினைவுபடுத்திருந்தேன். இன்றைய 46வது கிளிப்பில் இரண்டு முக்கியமான சூறாக்களிலிருந்து ஒரு பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது சிந்தனைக்கு கொண்டு வருகின்றார்கள். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா, அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள், 285வது 286வது வசனங்களை பற்றி, அவருடைய முக்கியத்துவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். முஸ்லிமில் 1472, அதே போன்று 1474வது ஹதீஸ் இலக்கங்களில் இப்படியான அந்த சிறப்புகளை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதாவது ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று வானத்தில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கின்றது. அண்ணாந்து பார்க்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து ஒரு மலக்கு இறங்கி வருகின்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், இவர் இன்றைக்குத்தான் இந்த பூமிக்கு வருகின்றார், இதற்கு முன்னால் பூமிக்கு இறங்கியது கிடையாது என்று அந்த மலக்கை பற்றி அறிமுகப்படுத்திவிட்டு ஒரு முக்கியமான செய்தி அந்த இடத்தை நினைவுபடுத்தக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவும் இரண்டு ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து இதற்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் அது வழங்கப்படவில்லை, எந்த இறை தூதருக்கும் அது வழங்க பெற்றிராத இரண்டு ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதை ஓதினால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது நிச்சயமாக அதை ஓதியவர் பெற்றுக்கொள்வார். இதை இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் சூரா பக்ராவுடைய அந்த கடைசி இரண்டு வசனங்கள், ஆமன ரசூல் பிமா உன்சில என்று வருகின்றது அல்லவா, இந்த இரண்டு இதை ஓதினால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது நிச்சயமாக ஓதியவருக்கு கிடைக்கும் என்ற ஒரு நற்செய்தியை ஹதீஸில் நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், அப்போ இதை நாங்கள் அதிகமாக நான் ஆரம்பத்தில் தொழுகையில் நினைவுபடுத்தும் பொழுது நான் நினைவுபடுத்திருந்தேன், லேசாக நினைவுபடுத்திருந்தேன். அதாவது சூரா ஃபாத்தியா ஓதும் பொழுது அது முழுக்க முழுக்க துவாவாக இருக்கின்றது. அப்போ ஓதி முடித்தவுடன் ஓதியது கிடைக்கும் என்பதை நினைவுபடுத்திருந்தேன். அதே போல் தான் இந்த சூரா பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள், ஆமன் ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய இரண்டு வசனங்களுடைய பின்புலமும் அதே மாதிரி தான் அமைந்திருக்கின்றது. அது நாங்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது அப்படியே கிடைக்கும். குறிப்பாக இரண்டிலும் அதிகமான துவாக்கள் தான் அடக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த துவா என்ற அடிப்படையில் அதை நாம் ஓதும் பொழுது நிச்சயமாக அது எங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கும்பொழுது அப்படியே அந்த ஹதீஸுடைய சம்பவம் நடந்துகிட்டு வருது. கடைசியாக சொல்கிறாங்க, ஒக்கால அபிஷிர் பினூரைனி, இரண்டு ஒளிச்சுடர்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நற்செய்தி சுபட்செய்தி அடைந்து கொள்ளுங்கள். ஊத்திய துகுமா லம் யூத்தகுமா நபியின் கபுலக்க, அதாவது இதற்கு முன்னால் எந்த இறை தூதர்களுக்கும் நபிக்கும் கொடுக்கப்படாத இரண்டு ஒளிச்சுடர்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு முதலாவது சொல்லுகின்றார்கள் ஃபாத்திஹத்துல் கிதாபி, அது வந்து சூரா ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த முதலாவது சூரா. இரண்டாவது ஹவாத்திமு சூரத்தில் வக்கரத்தி, பக்ராவுடைய கடைசி அதாவது வசனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நான் பார்க்குறோம். அதில் கடைசியான நபி அவங்க எப்படி முடிக்கிறாங்கடா, லன் தக்ர அபி ஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா ஊத்தி தஹூ,
அதாவது இதில் இருந்து இந்த இரண்டு, அதாவது சூரா ஃபாத்தியாவில் இருந்தும் சூரா பக்ராவுடைய அந்த கடைசி இரண்டு வசனங்களிலிருந்து எதை ஒரு ஹர்ஃபை ஓதினாலும் கூட நிச்சயமாக அதை அவர் பெற்றுக்கொள்வார் என்ற செய்தியைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அப்போ நாங்கள் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தும் இப்போ நிறைய செய்திகள் நாங்கள் பார்க்குறோம், அமல் ரீதியாக பார்க்குறோம், அதே போல் தொழுகை ரீதியாக நாங்கள் பார்க்குறோம், ஒரு திக்கு ரீதியாக பார்க்குறோம், தஸ்பீர் ரீதியாக பார்க்குறோம். இப்போ அந்த குர்ஆன் ஓதும் பொழுது நிறைய சிறப்புகள், அப்போ குறிப்பிட்ட சில சூறாக்களுக்கு குறிப்பிட்ட சில வசனங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் படுத்தி எங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இதையெல்லாம் நாங்கள் அன்றாட வாழ்க்கை நடைமுறைப்படுத்தணும். அப்போ சூரா ஃபாத்தியா ஓதும் பொழுதும் நான் தொழுகையுடைய அந்த சப்ஜெக்டோடு நினைவுபடுத்தும் பொழுது என்ன சொல்லியிருந்தேனோ, இப்போ சூரா ஃபாத்தியா பொருள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சூரா ஃபாத்தியா ஓதும் போது அல்லாஹ் மலக்குமார்களும் என்னென்ன பேசுகின்றார்கள் என்பதை நினைவுபடுத்திருந்தேன். அதெல்லாம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரணும். அதே போல வந்து இந்த தொழுகையில் ஃபர்லான தொழுகையில் அல்லது சுன்னத்தான தொழுகையில் தஹஜ்ஜ தொழுகை நேரங்களில் அதிகமாக என்ன செய்யுங்க, வேறு வேறு சூராக்களை ஓதுறதோட ஆமன ரசூல் என்ற அந்த வரக்கூடிய இரண்டு வசனங்களையும் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்கணும். அப்போ அந்த பொருளை கட்டாயமாக நீங்கள் பாருங்கள். ஆல இம்ரான், அதாவது சூரா பக்ராவுடைய அந்த கடைசி இரண்டு வசனங்கள் 285, 286 இரண்டு வசங்களுடைய பொருளை நாங்கள் நீங்கள் பாருங்கள். அதில் கூடுதலாக துவாக்கள் இருக்குது. அப்போ அதை நினச்சிக்கிட்டு நினைச்சிங்க, அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பாடமாக்குங்க. ரெண்டு வசனம் தான் கொஞ்சம் பெரிய வசனமாக இருக்கும், பாடமாக்கி கொள்ளுங்க. பாடமாக்கி ஃபர்லான தொழுக சுன்னத்தான தொழுகையிலும் வளமையாக ஓதி வரக்கூடிய அந்த பழக்கத்தை அமைச்சு கொண்டால் அப்போ ஓதும் பொழுதே இதில் சொல்லப்பட்டது எனக்கு கிடைச்சிரும், இதில் சொல்லப்பட்டது எனக்கு கிடைச்சிரும் என்ற நம்பிக்கையோடு ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்கள். இப்படி ஓதும் பொழுது உள்ளத்துக்கு இறையச்சம், தக்குவா, பயபக்தி உருவாகக்கூடிய நிலை உருவாகும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரா, அதாவது சூரத்துல் பக்ராவுடைய அந்த இரண்டு கடைசி வசனங்களுடைய இன்னும் சில சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷாலாம் அடுத்தடுத்த கிளிப்புகள் ஊடாக அது என்ன சிறப்பு என்பதை இன்ஷாலாம் தொடர்ந்து உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அது வரைக்கும் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விழுங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னுள்ள அல்லாஹ் தாலாம் நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வாஹிரு தவானில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.